பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை சக்கரை இல்லை ஸ்வீட்ஸே சாப்பிட்டதே இல்லை சார், என் குழந்தைக்கு ஏன் பல் சொத்தை வந்தது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பல் சொத்தைன்றது வந்து ஒரு மல்டி ஃபேக்டர், ஸ்வீட்டு மட்டுமே சாப்பிட்றதுனால வராது. ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷிங் எல்லாம் கரெக்டாக பண்ணணும். ஹேபிட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிக்கி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்காமல் இருக்கணும். நைட் தூங்கிறதுக்கு முன்னாடி ப்ரெஷ் பண்ணுறது, இதெல்லாம் ப்ரிவென்ஷன். ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சொத்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து டங் டைம் தான் வருது. இப்போ கூகுள் சர்ச்சில் வேர்ல்டு வைடு வந்து இந்த பஸ் டேர்ம் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து இந்த டேர்ம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தாய்மார்களும் வந்து தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சுங்க. இந்த தாய்ப்பால் கொடுக்கும் போது இந்த டங் டை இருந்ததுன்னா தாய்ப்பால் கொடுக்கறதுல சிரமம் இருக்கும், பேசுகிறதுலையும் சிரமம் இருக்கும். அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து கடித்து சாப்பிட்டு மென்று தான் முழுங்க முடியும். அப்படி மென்னும் போது நாக்கு சுழல்றது, வாய்கிட்ட எதை இருக்குதோ அதை வந்து குழந்தை சப்ப ஆரம்பிச்சிடும். சில டைமில் விரல் காலோட விரல் இருந்தாலும் குழந்தை சப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகும். தாய்ப்பால் கொடுக்கும் போதும் இது கொஞ்சம் இருக்கும். ஆனால் இதனால் பிரச்சனை இருக்கான்னு கேட்டால், இந்த மாதிரி டைமில் கூட பார்த்திங்கன்னா குழந்தைங்க வீட்டில் விழுந்துட்டாங்க இல்லை ஏதோ அடிபட்டுடுச்சு அப்படின்னு, சில டைமில் பல் ஃபுல்லாகவே வெளில வந்துடும் விழுந்த உடனே. ஸோ அது வந்து அவல்ஸ்டு டூத்துன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டைமில் வந்து மெயினாக பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நாங்கள் வந்து அந்த நாலேஜ் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த பல்லை வந்து உடனே ஒரு, என் பேர் டாக்டர் சரவணகுமார், நான் ஒரு குழந்தைகள் பல் மருத்துவ நிபுணர். இதை தவிர்த்து வந்து ஒட்டு நாக்கு டங் டை ஸ்பெஷலிஸ்ட்டு, வேர்ல்டு வைட் ஃபேமஸாக இருக்கேன். வணக்கம் டாக்டர். குழந்தைகளுக்கு பல் சார்ந்த பிரச்சனைகள் என்னவெல்லாம் வரும்? முதன்முறையாக ஒரு குழந்தை ஒரு பல் மருத்துவரை எப்போது அணுகணும்? நார்மலாக டென்டிஸ்ட்னாலே வந்து நிறைய பேர் வந்து பெரிய பல்லுக்கு தான் வந்து வைத்தியராக வந்து நினைப்பாங்க. குழந்தைங்க பல்லும் ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக எடுத்து அதுக்கு ஒரு 3 வருஷம் படிக்கிறோன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் குழந்தைங்க டாக்டர்கிட்ட போகிற மாதிரி குழந்தைங்களுக்கு பல் பிரச்சனை நிறைய வரும். அது வந்து வைத்தியம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான வைத்தியம் பண்ணணும். பண்ணலனா நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போது ரீசெண்டாக கூட, இப்போ ஒரு 1 ஹவர் பிஃபோர் கூட ஒரு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா வாய் உள்ள பல் சொத்தை வந்து வீங்கிடுச்சு. அது வீங்கினால குழந்தை வந்து சரியாக சாப்பிட முடியல, சரியாக தூக்கம் இல்லை. ஸோ வந்து வெயிட் எல்லாம் இறங்கிடுச்சு, சரியாக சாப்பிட முடியாதனால வெயிட் இறங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. குழந்தைங்களோட பல்லுக்கும் வந்து தனி மருத்துவம் இருக்குது, அதுக்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் உண்டான சிகிச்சை எடுத்து பராமரிக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பெரியவங்களுக்கு வர பல் சொத்தை, கம் டிசீஸ் வந்து அவ்வளோவா குழந்தைங்களுக்கு வராது. மெயினாக வந்து பல் சொத்தை வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய குழந்தைங்களுக்கு வரும். இது ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, வந்து நிறைய பேர் வந்து தாய்ப்பால் கொடுக்காமல் வந்து ஃபார்முலானா கொடுக்குறாங்க, அதிலே வந்து நிறைய இந்த ஸ்வீட்னஸ்னால் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது. ஸ்வீட்ஸ் நார்மலாக இந்த சிரப் எல்லாம் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு, இரும்பல் சிரப்பு, ஜுரம் சிரப்பு எல்லாம், அதெல்லாம் கூட ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால சொத்தை வர சான்சஸ் இருக்குது. ஸோ மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து பல்ல சொத்தை வர்றது ஒரு முக்கியமான விஷயம். இதை தவிர்த்துட்டு வந்து குழந்தைங்க வந்து ஓரல் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவோம், கை சுப்புறது, வாய் வழியாக மூச்சு விடுறது, இந்த மாதிரி பிரச்சனையும் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. குழந்தைகள் அதிகமாக பல் சார்ந்த பிரச்சனைகளை சிக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த பல் சொத்தை தான். ஸோ இந்த பல் சொத்தை வருவதற்கு என்ன காரணம், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது டாக்டர்? பல் சொத்தை வந்து ஒரு சிங்கிள் ஃபேக்டர் கிடையாது. இதுதான் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை சக்கரை இல்லை ஸ்வீட்ஸே சாப்பிட்டதே இல்லை சார், என் குழந்தைக்கு ஏன் பல் சொத்தை வந்தது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பல் சொத்தைன்றது வந்து ஒரு மல்டி ஃபேக்டர், ஸ்வீட்டு மட்டுமே சாப்பிட்றதுனால வராது. பல்லோட அமைப்பு, பல்லோட அந்த டெவலப்மெண்டல் லோப்ஸு, அந்த டெவலப்மெண்டல் கஸ்ப் எல்லாம் எப்படி இருக்கு, அமைப்பு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் குழந்தை வந்து அந்த ஸ்வீட் சாப்பிட்ற டைம் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் அந்த மைக்ரோ ஆர்கனிசம், வாயில் இருக்க அந்த பூச்சிங்களால வந்து பிரச்சனை வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காரணம், ஒரே ஒரு காரணத்தினால சொத்தை வராது. ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷிங் எல்லாம் கரெக்டாக பண்ணணும். ஹேபிட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்வீட் நிறைய கொடுக்காமல், ஸ்வீட்னிங் அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிக்கி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்காமல் இருக்கணும். நைட் தூங்கிறதுக்கு முன்னாடி ப்ரெஷ் பண்ணுறது, இதெல்லாம் ப்ரிவென்ஷன். ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சொத்தை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து ஒயிட் கலராக இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராஸ்டி அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த டைம்லேயே போயிட்டு நீங்கள் ஒரு பல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ரீமினைசிங் ஏஜென்ட், அந்த சொத்தை பள்ளமாக ஆறுறதுக்கு முன்னாடியே வந்து அதை தவிர்க்கலாம். SDF-னு இருக்குது, சில்வர் டயமண்ட் ஃப்ளூரைடு, இதெல்லாம் இருக்குது. இதே வந்து பல் சொத்தை
குழி ஆயிடுச்சுன்னா வந்து அதுக்கு உண்டான சிமெண்ட் போட்டு அடைக்கலாம், இல்லை ரொம்ப ஆழமாக போயிடுச்சுன்னா அதுக்கு உண்டான வேறு வைத்தியம் வேறு சிகிச்சைன்னு இருக்குது, அதை பண்ணி கேப் போடணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேப். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பண்ணுற வைத்தியம். நீங்கள் உங்களை பற்றி அறிமுகப்படுத்தும் போதே நீங்கள் ஒரு டங் டை ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இந்த டங் டை சிக்கல் அப்படிங்கிறது என்ன, இது குழந்தைகளுக்கு ஏற்படுமா, இதற்கான தீர்வு என்ன டாக்டர்? இப்போது மோஸ்ட் காமன்லி சர்ச்டு மெடிக்கல் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங் டைம் தான் வருது. இப்போ கூகுள் சர்ச்சில் வேர்ல்டு வைடு வந்து இந்த இந்த பஸ் டேர்ம் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து இந்த டேர்ம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தாய்மார்களும் வந்து தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சுங்க. இந்த தாய்ப்பால் கொடுக்கும் போது ஒரு கஷ்டம் குழந்தைக்கு இருந்ததுன்னா தாய்ப்பால் சரியாக குடிக்க முடியாது. அப்படி என்னென்னா, இந்த நாக்கு ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா ஒட்டு நாக்குன்னு சொல்லுவோம், டங் டைன்னு சொல்கிறோம்ல, அது இருந்ததுன்னா தாய்ப்பால் வந்து சரியாக கொடுக்க முடியாது. அதனால் தாய்ப்பால் கொடுக்க முடியல, ஒரு குழந்தை குடிக்கல அப்படின்னோடனே எல்லாரும் ஃபஸ்ட்டு போய் சர்ச் பண்ணுறது வந்து டங் டைன்னு இருக்குது. இதுவும் ஒரு காரணம், ஆனால் இதுதான் ஒரு முழு காரணம் கிடையாது தாய்ப்பால் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த டங் டை இருந்ததுன்னா தாய்ப்பால் குடிக்கிறதுல சிரமம் இருக்கும், பேசுகிறதுலையும் சிரமம் இருக்கும். அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து கடித்து சாப்பிட்டு மென்று தான் முழுங்க முடியும். அப்படி மென்னும் போது நாக்கு சுழல்றது, இந்த வாய் ஃபுல்லாக சுழல்றது, அது அந்த மாதிரி யூஸ் பண்ண நாக்கு மூமெண்ட் ஃப்ரீயாக இருக்காது. டங் டைடாக இருந்ததுன்னா நாக்கு மூமெண்ட் ஃப்ரீயாக இருக்காது, சாப்பிட்டு மிழுங்க முடியாது. அதே மாதிரி வந்து தூங்குறதுலேயும் மூச்சு விடுறதுலேயும் பிரச்சனை வரும். ஸோ டங் டைனால் இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. இப்போது டங் டை வந்து அதோட டிகிரி இருக்குது, ஒரு மைல்டு மாடரேட் சிவியர் இல்லைனா வந்து கிளாசிஃபிகேஷனாக இருக்குதுங்க. அது வந்து சில டங் டை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்து இந்த மற்ற வைத்தியம்லாம் இருக்குது, இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு லாக்டேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, அவங்களோட டீம் ஒர்க்காக பார்த்துட்டு அதிலேருந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இல்லை, நீங்கள் கேட்ட மாதிரி சர்ஜரி பண்ண வேண்டிய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சர்ஜரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த லேசர் இருக்கிறதுனால ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ப்ளீடிங் எதுவும் இல்லாமல் குழந்தைக்கு வந்து ரொம்ப சிரமம் இல்லாமல் உடனே வித்தின் செகண்ட்ஸில் வந்து லேசரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். பண்ணதுக்கப்புறம் உடனே தாய்ப்பால் கொடுக்கலாம் குழந்தைக்கு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா லேசரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். வேர்ல்டு வைடு இது எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய குழந்தைகளுக்கு விரல் சப்பர பழக்கம் இருக்கு, இதனால வந்து குழந்தைகளுக்கு எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா, இதை எப்படி நிறுத்துறது டாக்டர்? சைக்காலஜிக்கலாக வந்து இந்த கை சுப்புறது பார்த்தீங்கன்னா, குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை விரலில் வந்து கை சுப்புவாங்க. அதனால் இந்த கை சுப்புற பழக்கம் வந்து குழந்தை வயிற்றில் இருக்கும் போதேந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஓரல் டிரைவ் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம், வாய்கிட்ட எதை இருக்குதோ அதை வந்து குழந்தை சப்ப ஆரம்பிச்சிடும். சில டைமில் விரல் காலோட விரல் இருந்தாலும் குழந்தை சப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகும், தாய்ப்பால் கொடுக்கும் போதும் இது கொஞ்சம் இருக்கும். ஆனால் இதனால் பிரச்சனை இருக்கான்னு கேட்டால், ஒரு லெவலுக்கு வரைக்கும் இது நார்மலுங்க, 2 வயசு வரைக்கும் 3 வயசு வரைக்கும் இது நார்மலாக இருக்கும். இல்லைனா ரொம்ப அக்ரெசிவாக குழந்தை வந்து எப்போ பார்த்தாலும் கை சுப்பிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து அந்த மேல் தாடையை வந்து மின்னுக்காக வந்து கொஞ்சம் வளர வச்சிடும். அப்போ தான் அந்த கிளிப் போடுற பல கிளிப் போட வேண்டியதாகிடும். ஃப்யூச்சரில் பல் வந்து மேலும் கீழுமாக வந்துடும். ஸோ இந்த கை சுப்புற பழக்கம் ஒரு ரேஞ்ச் வரைக்கும் நார்மல், அதுக்கு மேலே இருந்ததுன்னா அதை வந்து நம்ம தவிர்க்கணும். ஓரல் ஹேபிட் பிரேக்கிங் அப்ளைன்ஸு அந்த மாதிரி கிளிப்புனா கொடுக்கலாம். இவர் கேட்ட மாதிரி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் வந்து அது மாதிரி இருக்குது, நிறைய பேர் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அசஃபெடிடா இல்லைனா வந்து ஃபெமைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ், குழந்தைய ரொம்ப ரொம்ப பாதிக்காமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் தாண்டி போயிடுச்சுன்னா கிளிப்பு போட்டு குழந்தையோட விரலுக்கு சுப்புறத வந்து தவிர்க்கலாம். பெரும்பாலான பல் மருத்துவர்கள் ஒரு குழந்தை 12 வயதுக்கு மேலே கிளிப் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு கிளிப் போடலாமா டாக்டர்? ஓகே, கிளிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் எல்லாருக்குமே வர்றது வந்து இந்த பட்டன் பட்டனாக பல்லுக்கு மேலே ஒயர் போகிறது கிளிப்புன்னு சொல்லுவோம். இது ஒரு நார்மல் டேர்மு. ஆனால் குழந்தைங்க வந்து 12 வயசு வரைக்கும் வந்து எதுவும் பண்ண வேணாம், அதுக்கப்புறம் கிளிப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தப்பான கான்செப்டுங்க, இது வேர்ல்டு வைடு எல்லாருக்குமே அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் உண்மையான விஷயம் எப்படின்னா, கிளிப்பு போடாமல் தவிர்க்கிறது எப்படி அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ வாய் முகம் வளர்ச்சி வந்து சின்ன வயசில் தான் நடக்கும். இப்போ நம்மளுக்கு வயிற்று வலிக்குதுன்னா அப்போ தான் நம்ம மாத்திரை சாப்பிட போகிறோம், ஒரு வாரம் கழித்து வந்து நம்ம வந்து மாத்திரை சாப்பிட்றதோ அந்த மாதிரி பழக்கம் எதுவும் இருக்காது. ஸோ சின்ன வயசுலேயே கிளிப்பு வேறு வகையான கிளிப்புனா இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், அதை போட்டு போட்டு கயிற்றமாக இருக்கும், அதை போட்டு எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவோம்.
ஸோ இந்த வாய் தாடை வந்து வளர்ச்சி நல்லா அடையும் போது பல் தானாகவே வந்து அதை வந்து சீரமைச்சிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குழந்தைங்களை வந்து நீங்கள் சீக்கிரமாக குழந்தைங்க பல் மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போனீங்க, இது எல்லாம் செஞ்சு கிளிப் போடுறதே தவிர்க்கலாம். பெரும்பாலும் ஒரு வயது குழந்தைகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல் முளைச்சிடுது. ஆனால் இந்த பல் முளைச்ச உடனே எப்படி ப்ரஷ் பண்ணணும், என்ன பேஸ்ட்டை பயன்படுத்தணும், என்ன மாதிரி ப்ரஷ்ஷை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியல. உங்களோட சஜஷன்ஸ் என்ன டாக்டர்? எப்போ சார் ப்ரஷ் ப்ரஷிங் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பல் வந்ததுக்கு அப்பவுமே வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக வெறும் ப்ரஷ்ஷை மட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு பேஸ்ட் வேணும்னா அரிசி அளவுக்கு இல்லைனா ஸ்மியர் லேயர் ஒரு சின்ன ஒரு லேயர் மட்டும் பேஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபிங்கர் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பேபி ப்ரஷ் எல்லாம் இருக்குது. பேஸ்ட்டு வந்துங்க நார்மலாக கெமிக்கல் தான், அதனால் அது என்ன நேச்சுரல் பேஸ்ட்டும் இப்போ நிறைய இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி பேஸ்ட்டு கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு எப்போ வந்து 3 வயசுக்குள்ளே வந்து அரிசி அளவுக்கு யூஸ் பண்ணலாம். 3 வயசுலேருந்து 6 வயசுக்கு வந்து ஒரு சின்ன பீனட் சைஸு ஒரு வேர்க்கடல சைஸ் அளவுக்கு பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற பாதி அளவுக்கு வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கூட ப்ரஷ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. குழந்தைங்க பெரும்பாலும் ஓடி ஆடி விளையாடும் போது தப்பி தவறி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா பல்லில் வந்து பாதிப்பு ஏற்படுது, பல்லு மேபி உடையக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பல்லில் எதுவும் பாதிப்பு ஏற்படும் போது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முதல் சிகிச்சை என்ன டாக்டர்? ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன? இந்த மாதிரி டைமில் கூட பார்த்திங்கன்னா குழந்தைங்க வீட்டில் விழுந்துட்டாங்க இல்லை ஏதோ அடிபட்டுடுச்சு அப்படின்னு சில டைமில் பல் ஃபுல்லாகவே வெளில வந்துடும் விழுந்த உடனே. ஸோ அது வந்து அவல்ஸ்டு டூத்துன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டைமில் வந்து மெயினாக பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நாங்கள் வந்து அந்த நாலேஜ் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த பல்லை வந்து உடனே ஒரு சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய பாலில் போட்டு வைக்கணும். ஒரு 30 to 45 minutes முடிஞ்சால் 20 நிமிஷத்துக்குள்ளே ஒரு பல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி ரீஇம்ப்ளான்ட் பண்ணி அந்த பல்லை அங்கேயே வச்சு பண்ணக்கூடிய வைத்தியம் இருக்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து 9 வயசில் வந்து பெரிய பல் தான் இருக்குதுன்னு தெரியாமல் அந்த பல் விழுந்தவுடனே அதை விட்டுடுவாங்க, அதை வந்து பால் பல்லுன்னு நினச்சிப்பாங்க அவங்களே, அதை வந்து நான் விட்டுடும் சார் திருப்பியும் பல் வரும்ல அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரிலாம் வராதுங்க. ஸோ நீங்கள் வந்து 4 வயசு 3 வயசில் பல் விழுந்துச்சுன்னா அது பால் பல், இதே வந்து பெரியசா ஒரு 8-9 வயசில் விழுந்ததுன்னா அது வந்து பெரிய பல், அதுக்கு வந்து நீங்கள் வந்து பாலில் வச்சு வைத்தியரை போய் பார்த்தீங்கன்னா அதை வந்து திருப்பி நீங்கள் சரி செஞ்சு அதை வந்து வச்சுக்கலாம், அது அந்த ரீஇம்ப்ளான்ட் சொல்லுவோம். குழந்தைகளுக்கு பெரும்பாலும் ஓரல் ஹைஜீன் அதாவது வாய் சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஓரல் ஹைஜீனை வந்து எப்படி பண்ணணும், பெற்றோர்கள் எப்படி அதை குழந்தைய கற்றுக் கொடுக்கணும்? டிப்ஸ் ப்ரஷிங் வந்து ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வாய் கொப்பளிக்கிறதும் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இல்லை, எனக்கு சின்ன வயசில் அந்த மாதிரி பழக்கம்னா இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எது சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். தூங்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அதேமாதிரி காலை எழுந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ப்ரஷ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. காலையில் நீங்கள் ஏந்த உடனே தான் அந்த பசையெல்லாம் இருக்கும். ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்சோ சாப்பிட்டதுக்கப்புறம் பல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு உடனே ப்ரஷ் பண்ணிடாதீங்க. 30 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் ப்ரஷ் பண்ணக்கூடாது சாப்பிட்டதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான டிப்ஸு. ஸ்வீட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, கொடுக்கலாம். அது எப்படின்னா வந்து காலையில் மத்தியானம் ராத்திரின்னு மருந்து சாப்பிட்ற மாதிரி கொடுக்காதீங்க. ஒரே டைம் வேணால் கொடுங்க, 2 ஸ்வீட்டோ இல்லை 2 சாக்லேட்டோ ஒரே டைம் தான் சாப்பிடணும். அந்த ஸ்நாக்கிங் பிட்வீன் மீல்ஸ்ன்றது பண்ணக்கூடாது. இதுதான் வந்து டிப்ஸுங்க.